ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவி சோல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, கொத்தவரங்காய் பிரட்டல் என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அடுத்தது மிளகாய் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, வேர்க்கடலை பொடி, தக்காளி ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய், கடலெண்ணெய் எடுத்திருக்கேன், கடுகு, கொத்தவரங்காய் வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது தக்காளி நல்லா வதங்கும். இப்போது இந்த கோத்தவரங்காய் வேக வச்சு வச்சுருக்கலையும் அதை அதிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு. கிளறி விட்ட வாட்டி மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, வேர்க்கடலை பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சிரும். நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா தயார்.